மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக்கடவது. ஆமேன். எட்டாம் ஸ்தலம். எருசலேம் மகளிர் இயேசுவுக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆறுதல். இது வார்த்தைக்கு வசப்படாத இதயத்தின் முனகல். எருசலேம் நகரத்து பெண்களின் உள்ளத்தில் உதயமாகி விழிவெள்ளத்தில் நீச்சலடிக்கிற கருணையின் ஒளியை காயப்பட்ட இயேசு கனிவோடு வாசிக்கிறார். அழுகைக்கு ஆறுதல் கூறுவதுண்டு, ஆனால் இங்கு அழுகையே ஆறுதலாகின்றது. கரிசனை கொண்ட ஆறுதல் எந்த வடிவில் வந்தாலும் மனம் அதனை மோப்பம் பிடித்து விடுகிறது. ஆறுதல் துன்பத் தடுப்பு அல்ல, துயரக்கடலின் துணை நிற்கிற தொடுப்பு. எருசலேம் பெண்களால் அழமட்டுமே முடிந்தது. அழுகை ஆர்ப்பாட்டமாக புறப்பட்டால் பெண்மை பெருமை பெறும். பெண்ணே, நீ இனி கண்ணில் நீரெழுதி பார்க்காதே, அடிமைத்தனம் நீச்சல் கற்றுக்கொள்ளும். நீ வெளிகளில் நெருப்பெழுத கற்றுக்கொள். ஜெபம். எருசலே மகளிருக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவே, என்றும் எங்களுடைய வாழ்வையும் உயர்வையுமே எண்ணிக்கொண்டிருக்கும் எங்களுக்கு இயேசுவே, நீர்தான் எங்கள் தலைவர் என்று இந்த எருசலேம் நகரெங்கும் ஓசான பாடி உம்மை வெற்றி வீரராய் அழைத்து வந்தோமே. இன்று நீர்படும் இந்த கொடிய வேதனையை பார்த்து என் நெஞ்சம் வெடிக்கிறது. ஆண்டவரே, எங்கள் வீப்பரே, கொடூரமான காயங்களால் உம் உடல் முழுவதும் இரத்தம் கொட்டுகிறதே. ஐயோ, உம்மை இந்த பாரமான சிலுவையில் அறிந்தல்லவா கொள்ளப் போகிறார்கள். மகளிரே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ கொடிய காலங்கள் வரப்போகின்றன. பச்சை மரத்திற்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால், பட்ட மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக்கடவது. ஆமேன். மனமெல்லாம் சுமந்து மூன்றாம் முறையாய் வீழ்ந்தார் துவண்டு. மனுக்குல பாவம் மனமெல்லாம் சுமந்து மூன்றாம் முறையாய் வீழ்ந்தார் துவண்டு. எனக்காகவோ, எனக்காகவோ